in the extent. May all the days in Sri Lanka be happy ones, my friend. Until then, are you for one lasting contents? Are you for one friends from many lands? Are you for one greeting be extent? May all the days in Sri Lanka be happy ones, my friend. May all the days in Sri Lanka be happy ones, my friend. May all the days in Sri Lanka be happy ones, my friend. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், கேப்டன் பிரேம்நாத் பேசுகிறேன். என் சார்பிலும் என் குழுவினர் சார்பிலும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறேன். இப்போது நாம் பண்டார நாயக்கா இன்டர்நேஷனல் விமான நிலையத்தின் மீது சில நிமிடங்களாக தொடர்ந்து பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இதன் காரணம், விமான இயந்திரங்களில் ஒன்று பழுதடைந்திருக்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் விமானத்தை பத்திரமாக இறக்குவதற்கு வேண்டிய பயிற்சியை நாங்கள் பெற்றுள்ளோம். எரிபொருளை காலி செய்வதற்காகவே இப்படி பறந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் விமான நிலையத்தில் நலமாக இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. முருகா, கதிர்காம வேலா, இந்த பிளேன் ஒழுங்கா போய் சேர்ந்தா குடும்பத்தோடு வந்து காவடி எடுக்கிறப்பா. ஓ மை காட், எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, இந்த பெண் கீழே விழுந்து நொறுங்க போகுதா? நான் அவரோட மூத்த மக ராம்நாத் தான் பேசுறேன். ஏர்போர்ட்ல இருந்தா? என்னது? மை காட், கஞ்சன்! ஹாய் பிரதர், என்ன டாடியோட பிளைட் லேண்ட் ஆகாம சுத்திட்டே இருக்க? ரகுநாத், இன்ஜின்ல ஏதோ கோளாறா? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து போன் வந்து. ஹாய் குட்னஸ், ஹரிய ஹரிய போ, வே கிளியர் பண்றேன். ஹரிய Thank you.
எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருவான் சரணன், உங்கள நானும் ஒருத்தன், எனக்கு குழந்தைகள் எல்லாம் உண்டு, அதோ என் பிள்ளைகள். ஹரி ஹரி. டாடி டாடி, ஓகே டாடி சேஃப், நீங்களா வீட்டுக்கு போங்க, நான் ரிப்போர்ட்ஸ் கொடுத்து வந்துடுறேன். அதுதான் தாத்தான்னு நீ ஏன் சொல்லிட்டிய பேராண்டி? நீ யாருடா பேராண்டி? அதுதான் பேராண்டின்னு சொல்லிட்டீங்களே தாத்தாண்டி. தாத்தா, நீங்க கடைசி ஆம்லெட் சாப்பிட்டீங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உங்க மீசையில ஒட்டிருக்க, கொஞ்சம் கூட கிளீன் பண்ணி தரேன். மீசை அதான் பட்டுன்னு வந்துருச்சு. வால மாமா, என்ன மேக்கப் போட அவுட்டோர் இருக்கீங்க? ஆமா, ஷூட்டிங் எங்க நடந்துச்சு? தாடியும் விக்கையும் ஒட்ட வச்சு நாள் பூரா வெயில்ல நிக்க வச்சதான் கண்டபுரம். அப்படியா மாமா? புலவட்டி போட்டாங்களா? வர்ற வழியில டீ கடையில ஆம்லெட் நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு வரேன். நல்லா வடிகட்டி சாப்பிட்டுருக்கீங்க. மாமா மாமா, அதுல உட்காராதீங்க. எனக்கு தெரியாதா இந்த நாற்காலி மகாராஜாவுடைய சிம்மாசனம்னு? எனக்கு தெரியாதா இதுல உட்கார்றது யாரு? த கிரேட் ஏர் சலோன் பைலட் பிரேம்நாத். எப்பவும் இல்ல மாமா, குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் அப்பா இதுல உட்காருவாங்க. உங்க அப்பனை பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியுதா? ஹலோ அப்பா அங்கிள், அப்படிடும் வாடா. ரேஸ் ரகுநாதா? அதுடா அப்பா அங்கிள், சினிமாவில நீங்க தானே அப்பா வேஷம் போடுறதுல பேர் போனே. அப்பா காஞ்சன் பிளீஸ், டாடி ரொம்ப சிரமப்படுறார், ஓவர் சொல்லுமா பிளீஸ். எந்த மாதிரி வந்தது வராதுமா? உங்க அப்பாவை ஜெகதல பிரதாப சிலையா நிக்க வச்சுட்டேன். பின் என்னவா அப்பா, இன்னைக்கு கூட இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு. இந்த பூச்சி இல்லைன்னா இதே போஸ்ட்ல இன்னும் எவ்வளவு நாழி வேணாலும் நிப்பேன். அம்மா ஓவர். அப்பா, ஆஹா, நீங்க எங்க அப்பா இல்ல, பக்கத்து வீட்டு மாமா. எப்படி பக்கத்து போச்ச? நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவை பார்த்தது இல்ல, ஆனா நான் வளர்ந்ததெல்லாம் அவர் மடியில, நான் தூங்குனதெல்லாம் அவர் மார்பில. இப்படிதான் இருப்பாருன்னு நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன், அது சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க அப்பாவுக்கு பெரிய பெரிய கண்கள், இடுப்பான மூக்கு, லவ்லி மூச்சு. எங்க அப்பா விழுற மூச்சு எனக்கு தெரியும், அவர் வாசனை எனக்கு புரியும். எங்க அப்பா இவ்வளவு உயரம் இருப்பாரு. இதான் எங்க அப்பா. முதல் முதல்ல மனித உருவத்துக்கு ஸ்கெட்ச் போட்டானே கடவுள், அவனை விட சிறந்த ஓவியம் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த ஓவியம் என் பொண்ணை வரையும் போது மட்டும் கண்ணை வச்சு பார்வையை கொடுக்க மறந்துட்டு. பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான், எனக்கு ஆறு கண்ணு இருக்கே. அது எப்படிமா ஆறு கண்ணு? அவன் ரெண்டு கண்ணு, அண்ணங்க ரெண்டு பேர் நாலு கண்ணு, மொத்தம்
ஆறு. காட்சி காட்சி, என்னையும் சேர்த்து எட்டு கண்ணு சொல்லுமா? என்னதான் இருந்தாலும் நீங்க பக்கத்து வீட்டு கண்ணு தானே. பொம்மை டோக்கியோல இருந்து உனக்கு வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ டாடி. ராமோ, ஏன் பிரீஃப் கேஸ் மாதிரி கேட்டில்ல? இந்தியாவில இருந்து வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ டாடி. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. டாடி, பல்லால கடிச்சு பாட்டில ஓபன் பண்ண வேணாம். எத்தனை தான் சொல்லியிருக்கேன். சாரி டாடி. ஹாங்காங்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஹாங்காங். டாடி, இது சிலோன் சட்டு தான். இங்க இருந்து ஹாங்காங் போயிருக்கு. ஹாங்காங்ல இருந்து நீங்க சிலோனுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க. இல்லையோ, சட்டு நல்லா இருக்கு டாடி. சாப்பிடு. பிரேம்நாத் எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலையா? ஓவர் சொல்லுப்பா. பிரேம், ஓவர் சொல்லிட்டு போ. ஓவர் சொல்லிட்டு போடா. ஏய் பைலட்டு. அச்சா, குயிஸ் போர் நாட்டி தாயாரா பொண்ணா? கீழே பொண்ணு அட்டாக் சொல்றா, மாடியில தாயாரா அட்டாக் சொல்றா, வானத்துல விதி அட்டாக் சொல்லிச்சு. முனவா தெய்வேட்ட உத்தர பல யக்தீனவதா. பிளைன்ல ஒரு இன்ஜின் கோளாறா போச்சு. எப்படியாவது பத்திரமா ஜனங்களை கீழே இறக்கணுமே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அனே தெய்யனே. அப்போ திடீர்னு வானத்துல ஒரு வானவில் பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதை எப்பவும் மறக்கவே மாட்டீங்களா? எப்படி மறக்க முடியும்? நான் விமானியா சேர்ந்த புதுசுல சிங்கள குயிலான உன்னை காதலிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் அடடா, வானவில்லில் இருந்து ஒரு வனதேவத மாதிரி நீ வந்த. இலங்கையின் இளங்குயில் என்னும் கலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் மகையானது. இங்கிளம் குயில் என்னோடு இசை பாடுது. கலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் மகையானது. இலங்கையின் இளங்குயில் என்னோடு இசை பாடுது.
தலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் நகையான என் கண் முன்னால நடமாடிக்கிட்டு இருந்த நீ இப்போ மறந்து போனது ஞாபகம் வந்துட்டா கிடைச்சிடும். ஆனா இறந்து போனது காஞ்சன் உங்க அப்பா ஒன்னத்தாமா கோவிக்க மாட்டான். நீ ஓவர் சொல்லுமா? வேண்டாம் 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 வேண்டாம். அப்பாவின் சார்பாக ராமு எங்க ராமாங்கிற உங்க அப்பனை காணும். நான் போன கூப்பிடு. அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தெரியாதா மாமா? அம்மாவுடைய அறைக்குள்ள அப்பா போயாச்சுன்னா முனிவர் தவம் இருக்கிறதுக்காக குகைக்குள்ள போன மாதிரி தான். உங்க அப்பா ஒரு பெரிய சென்டிமெண்டல் டைப்டா, இந்த காலத்துல பார்க்கவே முடியாது. பாரு உங்க அம்மாவுக்கு பெரிய எஸ்டேட் எல்லாம் இருக்குது. உட்கார்ந்து சாப்பிட வேண்டியவன் பறந்து சாப்பிட்டு இருக்கான். அவன் தான் பறந்துகிட்டு இருக்கான். எஸ்டேட் எல்லாம் நீ ஒழுங்கா கவனிச்சிட்டு இருக்கியா? நாளைக்கு கூட நான் எஸ்டேட்டு போறேன் மாமா. ஜாகிரதையா போயிட்டு வா, நான் வரேன். தெரியல. ராக்கி கையால சுட்டா அதுக்கு ஒரு தனி ருசி தான்ப்பா. வயசு அதுக்கேத்த சொகுசு. போதும் மச்சம். ஓய் மச்சம், உன் பொண்டாட்டி புள்ளதாச்சு இல்ல? கருதைக்கு இது 8வது மாசம். அதான் மச்சம் கொல்லகா பல்ல கட்டிட்டு இருக்கு. ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி புள்ளதாச்சு ஆயிட கூடாதே. உடனே அக்கம் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே. சரியா சொன்ன. இந்த மொச்சம் பொண்டாடி பிறந்த வீட்டுக்கு போயிருக்குல்ல? இந்த வயசுல அதுக்கு ஒரு சபலம். அட ஏன் வத்திரமான வைக்க போற சுத்தர மாதிரி எல்லாரும் என்னைய சுத்திட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாப்பீங்களா? ஆமா அப்படிதேதான். ஏன் வேலை செய்யாம உட்காந்துருக்கேன்? ஏன் பேசாம இருக்க? உன் பேர் என்ன? அட நான் பாடு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பேசாம இருக்க. உனக்கு அவ்வளவு துமுறா? ஓ டிரைவர் சோ, நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சும்மா அந்த பொண்ணு மிரட்டிக்கிட்டே இருக்க? ஏன் வேலை செய்யாம உட்காந்துருக்க? பேச மாட்டேங்கிறாளே. அது எப்படியா பேசுவோம்? ஊமை ஊமையா? செவிடு வேற. ஆமா ஊமசை விடுனா அதுக்காக வேலை செய்யாம கர்ப்பையா கலப்பு ஓய்வெடுத்துட்டு இருக்கு. என்னயா அப்படி பாக்குற? நீ கர்ப்பமா இல்லையே? என்ன நீ ஏன் வேலை செய்யாம இருக்க மச்சம்? பல்லையாளியா நீ? நல்லாதான் கதைக்கிற. நீ கார் ஓட்டுறது மட்டும் இல்ல, நல்லா கார் வரும் பண்ற. தோர வரட்டும்,
சொல்லி உனக்கு சம்பளம் கூட்டி போட்டு தர சொல்றேன். மச்சம் புதுசு போடுறக்கு நான் ஒரு தின்னஸ். ஆமா ஏய் பாம்பு. ஒரு செடி இந்த எஸ்டேட்ல எங்க முளைச்சிருக்கோ தெரியல. எங்க பாக்கலாம் பாம்பு கடிச்சத எப்படி இருக்கு பாக்கலாம். தூக்கம் பெரிய இது பண்ணிக்கலாம். கார் கொண்டு மருத்துவம் இல்லையா? என கூச்சமா இருக்கியா உடியா? எவ்வளவு இங்க நீ தனியா இருக்க? இல்ல இல்ல எங்க அம்மா இருக்கு கடைக்கு போயிருக்கு இப்ப வந்துடும். அப்ப நான் வர்றேன். ஐயா இல்லையா என் உசுரை காப்பாத்தின முத முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏதாவது முழுகிட்டு போயா ராக்கி எடுத்துருச்சுமா? வேண்டாம் நீதான் ராக்கி ஆச்சு. ஐயோ என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? வர்றேன் வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்ந்த கனக சபை போரரசே வயல் நடமிடு போய் மலரடி தரணம் சரணம் சரணம் சரண பாபாவும் சரணம் சரணம் நீதான் குரல் சொல் சொன்ன எனக்கு தெரிஞ்சது ஒரே குரல் முட்டை. ஓஹோ நீங்க திருக்குறளா சொன்னீங்க ஆண்டி. ஐயோ வழி நடுக கரைச்சல் இங்க வந்துமா? ஏமா இவன் பண்ற தமிழ் குறைய நீ எப்படி ஒத்துக்கிறேன்? நான் அது வீட்டுல இருந்து தாங்கிக் கொள்றேன். நீங்கள் ஆகாயத்தில் பறக்கும் போது இவர் கரைச்சல எப்படி தாங்குறீங்க? காலம் முடிச்சு. ஏமா கூச்சம் நம்ம ரகு. அங்கிள் ஆண்டி நீங்க எப்படி லவ் பண்ணீங்க? அது படா படா ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? ஆம் பேட்டா. இந்த புண்ணு அவங்க அம்மா எங்க மூமியாரு யாழ்ப்பாணத்துல பிரான் கடை வச்சிருந்தாரு. ஹிந்தி ஆக்டர் பிரான் இல்ல ஈரா ஈரா கடை. அதுல ஈரா புட்டுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த கடையில நான் அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அப்ப இந்த புண்ணு அழுக்கு போட்டியில கலந்துக்குச்சு. அழுக்கு பெட்டியா? நான் எஸ்டேட் அழகு போட்டியில் கலந்துகிட்டேனா? அதைத்தான் சொல்லுற. அப்ப இந்த பொண்ணு உடும்பு அழுக்கு பார்த்து அஜித் லவ் பண்ணிட்டான். என்ன இது இப்படி எல்லாம் கதைக்கிறீர்கள்? சின்ன பொண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு என்ன மரம்பத்தான் கூச்சம் நம்ம ரகு. நல்ல சாம்பிராணி வாசனை பூஜை எல்லாம் நடத்தியிருக்கீர்கள். என்னன்னா விசேஷம்? ஒருவேளை ஆமா வாசியா இருக்கும். இன்னைக்கு ஆடி கிருத்திக கதிராம கந்தன் என் குலதெய்வமாச்சே. இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன். ஓ இந்த தாடியை கட்டினதுல இருந்து ஆடி கிருத்திகை எல்லாம் மறந்தே போச்சு. அரே சுந்தரி என் ஃப்ரெண்ட் பிரேம்நாத் பெரிய முறுக்கு பக்தர். முறுக்கு பக்தர் இல்ல சர்தார்ஜி, முருக பக்தர். அதனாலதான் எந்த கெட்ட பழக்கமும் என் ஃப்ரெண்ட் அண்டவே இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடும் சுத்தினவன். ஊருக்கு ஒரு கெட்ட பழக்கமா பழைய இருந்தா கூட இந்த வீட்டுல சாம்பிராணி வாசனை அடிக்கும், விஸ்கி நாத்தம் தான் அடிக்கும். அவ்வளவுதான். உன் பக்கத்திலேயே சதா உட்கார்ந்து இருந்து கூட இன்னவன் கிடலையே. பாலு இப்ப எந்த படத்துல நடிக்குது? நான் சீசன் ஃபாதர். எல்லா படத்திலும் இருக்கிறேன். எல்லா படத்திலும் இருக்கிற எந்த படத்துல நடிக்கிறே? வர்றேன். நிம்பிள் நம்மள வரல. அச்சா டீயா? அல்ல வேற என்ன சாய்?
அண்ணா சுந்தரி, பிரேமுக்கு டீ குடிக்காதே, அது குடிக்காது. அது ஜென்மம் தெரியாது. ஆமா, அப்பா டீ குடிக்கிறது இல்ல. என்ன காரணம்? நானும் பல தடவை கேட்டிருக்கேன், இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. இன்னைக்கு சொல்றப்பா, எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன், எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 20 கப்புக்கு மேல நான் டீ சாப்பிடுவேன். அன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள், நானும் மாலினியும். டீ ப்ளீஸ். இப்பதானே சாப்பிட்டீங்க? ப்ளீஸ், ஒரு நாளைக்கு என் கோட்டா 21 கப். 1 கப் தானே இது வரைக்கும் கொடுத்திருக்கேன். சரியான டீ பைத்தியம். நான் போனதுக்கு அப்புறம் தான் உங்களை விட்டு இந்த டீ பைத்தியம் போகும். என்ன விட்டு நீ போகவும் வேண்டாம், நான் அந்த டீ பழக்கத்தை விடவும் வேண்டாம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் என்ன தனி அனிவர்சரி? குழந்தைங்களை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்கயாவும். உங்களுக்கு இல்லையா? எனக்கு முதல்ல நீ, அப்புறம் தான் குழந்தைகள். இருங்க இருங்க, இதோட ப்ரோக்ராம் எல்லாம் ஏன் இஷ்டப்படிதான். நெக்ஸ்ட் பூத்த
மாட்டேன் முடியாது. என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. நீ என்னைக்குமே எனக்கு புதுசு தான். வேணும்னா பாரு, என்னுடைய 60th கல்யாணத்து அன்னைக்கு கூட உங்கூட ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண போறேன். அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் நைட்? அப்படின்னா என் மேல உனக்கு ஆசை இல்லையா? நல்ல பிள்ளையாட்டோ, நான் ரெடியாக 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகுமா? அப்படின்னா எனக்கு ஒரு டீ கூட. நோ நோ, 21 டீ குடிச்சாச்சு. உங்க கொட்டை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா கொண்டாட்டி இனிய குட்டி. இருங்க இருங்க. ஓ சரி, பரவாயில்ல, விடு. இருங்க நான் போட்டு தரேன். எப்படி? மில்க் டீ சுகர். That's my wife. என் புருஷன் மிட் நைட்ல கூட டீ கேப்பாருன்னு எனக்கு தெரியும். அடடா, நான் எவ்வளவு பிரியமா உனக்கா வாங்கிட்டு வந்தேன், இது என்ன போட்டுக்கவே இல்லையா? ஐயோ, இது சீத்ரு, படம்பெல்லாம் தெரியும். I want to see through. ஆசை பாரு, உனக்குறீங்களா இந்த நேரத்துல? Thank you.
உப்பு கடலோரம் ஓடோடி நண்டு ஓடி உறவாடி விளையாட கண்டு உப்பு கடலோரம் ஒரு ஜோடி நண்டு ஓடி உறவாடி விளையாட கண்டு மாமன் தோள் மீது கை போட்டு கொண்டு மெல்ல நடந்தாளாம் இளவாழந்தண்டு வெளி மணல் மெத்தை விரிக்க வந்தாளம்மா பாடம் படிக்க வெள்ளி மணல் மெத்தைக்க வந்தாளம்மா பாடம் படிக்க ஓடை நீ நாட்டம் ஓயாமல் துள்ளும் ஓர கண் பார்வை ஒரு பாட்டு சொல்லும் அத்தானை கொஞ்சும் மஞ்சள் முகம் செக்க சிவக்கும் அம்மாடியாக கொஞ்சிருக்கும் மஞ்சள் முகம் செக்க சிவக்கும் அம்மாடியாக கொஞ்சிருக்கும் அருகில் ஒருத்தன் உருகி நிற்கிறான் குமரி அழகிலே அக்காமவ கண்ணை அடித்தான் கையை பிடிச்சான் அக்காமவ கண்ணை அடித்தான் கையை தெரிஞ்சது சரியா கொடுப்ப
உங்க அப்பா உங்ககிட்ட இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு காருக்கு கொண்டு வர சொன்னாரு. நீங்க யாரு? உங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட். ஓ, அந்த பேக் கொடுங்க. பேகா? எதுக்கு? ஐயோ, திருட! திருட! உங்களுக்கு ஒரு பயம் இல்ல? அது கான்ஸ்டபிள் வராது. குட் ஈவினிங். வாங்க மிஸ்டர் கோபால். என்ன, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு தடவை ஒரு குரல் நான் கேட்டா போதும். அம்மா, உங்க கையில பட்ட காயம் இப்ப எப்படி இருக்கு? தேவலா, இங்க பாக்கலாம். ஐ மீன் தொட்டு பாக்கலாம். அப்பதான் நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும். தேவலான்னு சொன்னீங்க, காயம் இன்னும் ஆறலையே. உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்குங்க? அந்த திருடங்கிட்ட வந்து மீட்டு பாக்கெட்ல வச்சுன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்தது. அன்னைக்கே அவ்வளவு அவசரமா ஒண்ணீங்க. அதே நேரத்துல எனக்கு ஒரு முக்கியமான இன்ட்ரி இருந்தது. இன்ட்ரி என்ன? வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமாங்க. எல்லாம் உங்களை சந்திச்ச முகத்தான். என்ன அப்படி சொல்றீங்க? செலெக்ஷன் ஆகாம போயிருந்தா? நல்லா மறக்கிறீங்க. ஆமா, நீங்க இங்க எப்படி? சாயன் டிரைவர் கூட இங்கதான் வருவேன். இங்க நிறைய கூட என்ன, நான் குருடி பாருங்க. இனிமே நீங்க குருடின்னு சொன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன். என்னமோ, என் கூட நாளா பேசி பழகின மாதிரி இல்ல. உணர்றீங்க? எல்லாம் உங்களை சந்திச்ச முத்தந்தாங்க. இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர எனக்கு ஒரு சின்ன டிங்கிறீங்களே. ரீட்டா, என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு என்ன ரொம்ப பிரியம். இதோ ஒரு ஒடியை வாங்கிட்டு வரேன். இந்த பையன் எப்படி அழகா இருக்காரு பாத்தியா? சிம்பிளா கலர் பேண்ட், அவர் உடம்புக்கு எவ்வளத்தமா இருக்கு பாத்தியா? இந்த குருட்டு பெண்ணுக்கு இப்படி ஒரு அழகானக்கும் நாடி போலாம். இந்த ஐஸ்கிரீம். ரொம்ப தேங்க். உங்களை நான் பார்க்க முடியல, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வேண்டாம், நீங்க என்ன பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் ஒரு குருவி, அவலட்சணமானவன். இல்ல, போய் சொல்றீங்க. நீங்க சிம்பிளா போட்டிருக்கிற இந்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டும் உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமா? அப்படின்னா என்ன நடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, பக்கத்துல உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது என் காதல பட்டுச்சு. அது மட்டுமா? அப்புறம் என்ன சொன்னாங்க? நான் கொடுத்து வச்சவளாம். அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. என்னன்னு காது கொண்டாங்க சொல்றேன்.
காய்க்கு ருச்சியா ஒரு உப்புமா கூட செய்ய தெரியறது இல்லை. நாயர் எங்க பாதியில போயிட்டா அந்த நெய் எடுத்தா? ஐயா குளிக்கின்றது. குளிக்கிறியா ராஸ்கர்? நெய் எடுத்தான் சோப்புட்டு நெய் பெட்டா. காஞ்சன், காஞ்சன், காஞ்சன் இருக்காங்க ஐயா. யாருங்க அப்படின்னா? அது ரொம்ப போய் காஞ்சன முடிட்டு அது ஏதோ தீர வாசனை வருது, முதல்ல அதை போய் கிளறு. சமையல கோபால் ரெண்டு நாளா உன்ன பழைய வந்துட்டேன். திடீர்னு எஸ்டேட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன என்ன செய்யறது? அப்பாவுக்கு மறுவார்த்தை சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல. ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிக்கலன்னா அப்ப என்ன செய்வ? என் கூட ஓடி வந்துருவியா? வேண்டாத கேள்வி. எனக்கு வேண்டியது உன்னுடைய பதில் சொல்லட்டுமா? எனக்கு உயிர் கொடுத்தது மட்டும் இல்ல, தன் உயிரையே என் மேல வச்சிருக்கிற எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க கூட ஓடி வர தைரியம் எனக்கு இல்ல. நான் சொல்லட்டுமா? வளர்த்து ஆளாக்குற தோட்டக்காரனுடைய அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா ரோஜாவை பறிச்சுக்கிட்டு போற அந்த எண்ணம் எனக்கும் கிடையாது. ரொம்ப அவனை சோதிச்சேன். கொஞ்சம் இருங்க. எங்க அப்பாவோட வாசனை அடிக்குது, இங்கதான் எங்கயோ இருக்காரு. ஏன்பா நீ இன்னும் இங்கதான் இருக்கிய? சரிதா, இன்னைக்கு எல்லாரும் இந்த வீட்டுல பட்னி தான். அப்பா, இது உங்க அப்பா இல்ல, சமயக்காரன். நல்லா ஏமாந்துட்டேன். ஏமாந்தது நான் இல்ல, நீங்க தான். இவர் தான் எங்க அப்பா, தி ஃபேமஸ் இன்டர்நேஷனல் பைலட் பிரேம்நாத். அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? அவர் சக்கரவர்த்தி என் கண் முன்னாலேயே உன்னை ஓடி போகலாமான்னு கேட்டானே, அப்பவே வந்துட்டேன். சாரி சார், நான் வர்றேன். நில்லாங்க. யார் நீ? என்னை பத்தி பெருசா சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சார். இப்பதான் என்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. நான் எம்எஸ்சி பாஸ் பண்ணிட்டு ப்ளூ மிஸ்ட் கெமிக்கல்ஸ்ல ஆபீசர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிருக்கேன். அப்பா, அன்னைக்கு கடத்தெருவுல என்கிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டு ஓடனான்னு சொன்னனே. அது இல்லப்பா, அந்த திருடங்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டாருன்னு சொன்னனே. அந்த பாவிதான் சார். அந்த திருடனாவது உன் கையில இருந்த பொருளை பறிச்சுட்டு போனா இந்த திருடம் இதயத்துக்கே கண்ண வச்சுட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. உங்க அப்பா யார், எங்க இருக்கார்? அதைத்தான் அப்பவே சொல்லிட்டேன சார். என்ன பத்தி பெருசா சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. நான் வர்றேன். காதலிக்க தெரியுது, உபரம் சொல்ல தெரியலையா? உண்மையை சொல்லு, உங்க அப்பா யார், எங்க இருக்கார்? தெரியல. ஏன் ஜெயிலுக்கு போனார்? எங்க அப்பா பேங்க்ல கேஷியரா இருந்தார். சீட்டு பைத்தியம். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். அந்த அதிர்ச்சி தாங்காம எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சார். இதுதான் சார் என் சரித்திரம். பூர்க்கை, படத்துக்காக தான் உங்க மகளை நான் காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். அதுக்காக என்ன தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கேன் சார். அடிக்க போறீங்களா? அடிங்க. செத்தவங்க செய்த தவறுக்காக பிள்ளைகளை தண்டிக்கிறவனா இல்ல? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அச்சா, என்ன வண்டியை விட்டு இறங்கவே மாட்டேங்கிற கோமா? நேற்றுக்கு 10 பேருக்கு முன்னாடியே உன்னை கோமா பேசிட்டேன்னா, நீ மட்டும் 4 பேருக்கு முன்னாடி என்ன பின்னாடி இப்படி தட்டலாமா? இத பாரு மச்சான், நம்ம அன்பு இப்போதைக்கு நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். 4 பேருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி தப்பா? ஓய் மச்சான், நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், திரும்ப மாட்டேங்கிறிய மச்சான். ஓ மச்சான், மச்சான் டிரைவரா, நான் இந்த வண்டியும் சட்டையும் பார்த்து ஏமாந்துட்டேயா? அது இதே வண்டியை தான் ஓட்டும், இதே சட்டையை தான் மாட்டும். இதே வண்டியை தான் ஓட்டும், இதே சட்டையை தான் மாட்டும், அப்படியா விஷயம்? அந்த பையன் ஒரு பொண்ணை சுத்திட்டு அலையிறதா கேள்விப்பட்டேன், அது நீதானா? அதை கேட்க நீ யாரியா? அவங்க அப்பாடி.
அந்த பய ஒன்னு சுத்திட்டு இருக்கிறது பெரிய முதலாளிக்கு தெரிஞ்சு போய் என்ன வேலைக்கு வச்சுட்டு அந்த பய வேலையில இருந்து சீட்டு கிழிச்சிட்டாரு. போய் நீங்களாச்சு உங்க வேலையாச்சு, அத வேலையத்தான் கெடுக்க முடியும். நாங்க மாத்திக்க போற மாலையும் கழட முடியுமா? அப்படியா விஷயம்? ஆமா. ஐயோ, இப்ப அந்த டிரைவர் எங்கயா? அவரா சீட்டு கிடைச்சாச்சா? ஊருக்கு போறதுக்காக மூட்டை கட்டுற. ஐயோ 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 ஐயோ, என்ன அங்க கூட்டிட்டு போயா? உனக்கு புண்ணியமா போகுது. ஐயோ, அது மேல எனக்கு உசிரியா? அத பாக்கலன்னா எனக்கு பைத்தியமா பிடிச்சிரும். எனக்கு கூட்டிட்டு போயா? அவகிட்ட நானே உன்ன கூட்டிட்டு போணுமா? எனக்கு நல்ல வேலை. யாரு நீ? நல்லா இருக்கடுங்க. என்னப்பா சுத்தி பார்த்து வரேன் சொல்லிட்டு போனீங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்களே. வழியில ஒரு முக்கியமான விருந்தாளி உன்ன பாக்கணும்னு சொன்னாங்க, அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. என்ன பாக்கலாம்? யாருப்பா அது? நீயே போய் பாரு. எனக்கு தெரியும், ஒரு வார்த்தை சொல்லிக்காம கிளம்பிட்டிய. நியாயமா? ஐயா, ஏன் அப்படி இப்படி நெளிற? சொல்லையா. ஏண்டா, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. பெரிய டிரைவரு சொல்லாம என்ன கூட வேடிக்கை பாக்குறியா? உனக்கு அறிவு இருக்கா? நம்ம முதலாளி பெரிய துறை, இவரு சின்ன துறை. என்ன பாத்துருங்க, சின்ன துறை. நான் பாரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தி யானைங்க வந்து நம்ம தோட்டத்தை மிதிச்சு நாசமாக்குதுன்னு துரத்திக்கிட்டு போய் கடைசியில அந்த யானைக்காலையே மிதிபட்டு செத்தானே. ஆமாங்க, அவனுடைய ஒரே பொண்ணுதான் அந்த ராக்கி. கொஞ்சம் துடுக்கானவ, மத்தபடி ரொம்ப நல்ல பொண்ணு. இல்ல சின்ன தர, பிரேம் மை டியரஸ்ட் அண்ட் நியரஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய திருமண நாளுக்கு என்னுடைய இதே இங்க இருந்து வாழ்த்து. தேங்க்யூ வெரி மச். மனைவி இல்லாம மனவிழா நடத்துறது இந்த பிரேம்நாத் ஒருத்தன் தான். என்ன செய்யறது, பிள்ளைகள் பிரியப்படுறாங்க. ஹலோ கேப்டன். சர்தார்ஜி, எவ்வளவு லேட்டு? அஜ்ஜோ, இப்பெல்லாம் நான் லேட்டா வர்றத விட்டுருச்சு. அப்படி ஒரு நாள் ராத்திரி 12 மணி நைட்ல போயிட்டு வீட்டுக்கு வந்தது, கதவை தட்டுச்சு, என் சம்சாரம் கதவை திறந்துச்சு. நான் இருட்டுல நின்னேன். மிஸ்டர் நமச்சிவாயும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? சீக்கிரம் உள்ள வந்து கணிச்சு. அதை கேட்டு நம்ம உயிரே போயிடுச்சு. பின்ன என்ன, தினம் ராத்திரில ஊர் சுத்திட்டு லேட் லேட்டா வந்த வேண்டுமென்றுதான் கதைச்சேன். மாலையை போடுங்க. ஹாப்பி பர்த்டே கேப்டன். வெட்டிங் டேடா? ஓஹோ, அவனுக்கு வெட்டிங் டே. ஓஹோ, உங்களுக்கு வெட்டிங் டே? அந்த மாதிரி யாருக்குப்பா? உங்க வைஃபுக்கு. அவங்க உடம்புதான் இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா ஆஸ்துமா இருக்குது. அது எங்க இருக்குது? அந்த கேட்ல இருக்குது. இந்த நல்ல நாள்ல என் மகன் ராமநாத், என் மகள் காஞ்சன், இவங்க ரெண்டு பேருடைய திருமண செய்தியை உங்களுக்கு அறிவிக்க போறேன். மிஸ்டர் கோபால், மிஸ்ஸாக்கி. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன். என் பிள்ளைகளை விட விருப்பம், அதை நான் மறுக்க மாட்டேன். அவங்க சிரிப்புல தான் என் சந்தோஷமே இருக்கு. ஆமா தோஸ்த்,
ஒருவேளை உங்க ரகுபேட்டா என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதா வச்சுக்கோங்க. சர்தார்ஜி என்ன பொண்டாட்டிய கட்டிக்க போறான்? ஐயோ, என் பேட்டியை கட்டிக்க போறதா வச்சுக்கோங்க. பிரேம், அவன் ஆசையை பத்தியா உனக்கு சம்பந்தியா வரணுங்களா? ஏன் இருக்க கூடாது? மலஜாதிக்காரர்களும் கொலைஜாதிக்காரர்களும் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்போ இந்த ஜாதி மட்டும் ஏன் நுழைய கூடாது? ஒன்னே குலம், ஒருவனே தவான். யோ, வளவளண்டு அறுக்காதீங்க. யாராவது காதுக்கு இனிமையா ஒரு பாட்டு பாடுங்களேன். ஹா, மியூசிக்கா? அது யார் பாடினதுன்னா பாகராஜ தியாகவதர். அந்த பாட்ட உடு. பாகராஜ தியாகவதர்? அவன் எம் கே தியாகராஜ பாகவதர் சொல்றான். அந்த பாட்ட உடு. எனக்கு மியூசிக் ஆசை, எங்க பரம்பரைக்கே மியூசிக். அஜித் அங்கிள், ரொம்ப அழுத்திக்காதீங்க. உங்க பரம்பரை மட்டும்தானா? எங்க தாத்தா சிங்கர், எங்க அப்பா சிங்கர், எங்க அம்மா சிங்கர், நான் சிங்கர். இது என்ன பிரமாதம்? எங்க வீட்டு தைய மிஷின் கூட சிங்கர். இப்ப யார் சிங்கர்? நான் பாடுது, நீங்க ஓடுது. நீ வேண்டாம், வேற யாராவது. கோபி தோட்டமடிக்கு கொளம்ல பண்ணே கல்யாணம், தண்ணியில வாங்கி வந்த தண்ணி குதிரம். கோபி தோட்டமடிக்கு கொளம்ல பண்ணே கல்யாணம், தண்ணியில வாங்கி வந்த தண்ணி குதிரம். ஒரு மகனா உண்டவனுக்கு 60 தானே வயசாச்சு, நன்னதனா இருக்கிறான் மூக்கு முன்னைய பாத்தாச்சு. குங்குருக்கு 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 காமாட்சி, குழந்தை குட்டி பொறக்கல்லையா கட்டி கொடுத்து நாடாச்சு. குங்குருக்கு 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 காமாட்சி, குங்குருக்கு 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 காமாட்சி. பாத்து பாத்து மக்களை
பிசாசு சா, அதுக்கு ஏன் கார வாங்குற? பிசாசுக்கு கால் ஏரியா? எல்லாம் கோல பசங்க. ஹே, டச் கொண்டா, டச் கொண்டா. அதுக்கு பிசாசு நானே தானா? பகவான் கரண்ட் வந்தாச்சு. இனிமையான தலத்தை ஏண்டா கலைச்ச? என்ன செய்றீங்க? என் அன்பு மனைவி மாலினிய பத்தி. இதான் என்னுடைய பெட்ரூம். சாரி பிரேம், நான் வரட்டுங்களா? டேய், இப்ப இல்லடா. இந்த தரையில என் மனைவியினுடைய மனப்பாதங்கள் எத்தனை முறை பதிஞ்சிருக்கும். அவளுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்கு. நான் இதை டச் பண்றதில்லை, அதனாலதான் அதெல்லாம் அப்படியே தூசி பிடிச்சு கிடக்கு. பாத்தியா, இது நான் அவளுக்கு எழுதின காதல் கடிதங்கள், இது அவ எனக்கு எழுதின காதல் கடிதங்கள். தான் போனது கணவன் இதையெல்லாம் படிச்சு சந்தோஷப்படணுமேங்கிறதுக்காக அத்தனை பத்திரமா அடுக்கி கட்டி வச்சிருக்கா. இது சாதாரண கடிதம் இல்லை, ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு காதுமா காவியம். பிரேம், உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு அவ்வளவு உள்ளவா? என் உயிரே அவதாண்டா போயிட்டாளே. இது அவளுடைய பேக், ரொம்ப லக்கி பேக் சொல்லுவா. பார்வதி ஸ்ரீபாலா, ஹாங்காங். அஜித், என்ன அநியாயம்டா! இந்த கடிதம் எழுதுறானேதான் அவன் என்னை விட்டு போயிருக்கா. கடிதம் எழுதி தன் ஃப்ரெண்டுக்கு போஸ்ட் பண்ணாமலே போயிட்டாள். அப்பா, கண்டெல்லாம் மறைக்குது, நீ கொஞ்சம் படி. நோ பிரேம், இது உங்க ஒய்ஃபோட லெட்டர், பர்சனல், நான் படிக்க கூடாது. நீ வெளியாளா இருந்தா தானே, நீ என் குடும்பத்துல ஒருத்தன், பரவாயில்ல படி. என் உயிருக்குயிரான உனக்கு உயிருக்குயிரான ஒரு தோழியா. இப்போதெல்லாம் ராத்திரியில் எனக்கு தூக்கமே வருவதில்லை. எப்படி வரும்? நீ இல்லாம நான் தூங்கினதில்லை, நான் இல்லாம நீ தூங்கினதில்லை. ஆனா இப்போ ஒரேடியா தூங்கிட்டியே. என் கணவர் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அதுக்கு மேல என்கிட்ட என்ன இருக்கு? அவருடைய அன்பு சன்னிதானத்தில் நான் பக்தையாக அல்ல, ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன். அவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்று என் மனசாட்சி என்னை சவுக்கால் அடித்து சித்திரவதை செய்கிறது. பைத்தியா, என் கோட் பாக்கெட்ல ஒரு கச்சி வைக்க மறந்துட்டா கூட ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டனே என்ன மன்னிச்சிருங்கன்னு ஓஹோன்னு பதறுவேன். உங்கூட எனக்கு தெரியாதா மாலினி? இந்த அதிர்ச்சியை என் கணவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா பார்வதி? நீ போயிட்டதையே தாங்கிட்ட, அதை விடவா பெரிய அதிர்ச்சி வரப்போகுது. என்னுடைய மூன்று குழந்தைகளில் ஒன்று அவருக்கு பிறந்தது அல்ல என்ற உண்மையை அவரிடம் நான் எப்படி சொல்வேன்? கண்ணோட கண்ணு ரெண்டு
ஏப்ப ஒரு மாதிரி இருக்குங்க. உடம்புக்கு என்னப்பா? அப்பா கோவமா இருக்காங்க போல இருக்கு. ஏன்பா என்னாச்சு? அஜித், மாடியில் என்ன நடந்தது? எனக்கு அவசர வீடு வேலை காத்திருக்கு, நான் வரேன். டாலி, ஐயா என்னால ஏதாவது? ராமு, டிரைவரை கூப்பிட்டு இவளை கொண்டு போய் எஸ்டேட்ல விட்டு வர சொல். அப்பா, Do what I say. Excuse me sir, எங்க வீட்டுக்கு வர நீங்களே, எப்ப வரீங்க? உன் வீட்டுக்கு நான் எதுக்காக வரணும்? கல்யாண விஷயம் பேசுறதுக்கு. உன் கல்யாணத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை அவ விரும்புறா, நீ அவளை விரும்புற, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நாசமா போங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? I say what happened to you? கண்ணில்லாத அந்த பொண்ணு கல்யாணம் நடக்குமான்னு நாம எல்லாரும் எங்கிட்டு இருந்தோம். கடவுளா பார்த்து ஒரு நல்ல பையனை அனுப்பி வச்சான், அவனை இப்படி அவமானப்படுத்திட்டியே. நான் உன் குடும்பத்துல ஒருத்தன்டா. என் குடும்பத்துல அந்த ஒருத்தன் யாருன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிரேம், நான் அவுட்டோர் ஷூட்டிங்காக பாம்பே, டெல்லி, காஷ்மீர் எல்லாம் போறேன். வர்றது கொஞ்ச நாள் ஆகும், அதனால வேணாலும் ஒழிச்சிருக்கோம். இப்ப இங்க இருந்து போனா போதும். பிரேம், இது கொட்டக்கூடிய விஷயம் அல்ல. அவசரப்பட்டு கொட்டிட்டோம்னா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்துற மாதிரி ஆயிடும். அஜித், என் காதல் மனைவி எனக்கு உண்டாக்கி வச்சுட்டு போயிருக்கிற களங்கத்தை பாத்தியாடா? அந்த லெட்டர் ஒருவேளை உங்க கைக்கு கிடைக்கலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமே. கிடைக்கல என்ன வச்சுங்களேன், கிடைச்சிடுச்சடா. அஜித், ஒரு மனைவி நடத்த கெட்டவன்னு தெரிஞ்சுக்கிற கடைசி மனுஷன் அவளுடைய புருஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா என் மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முதல் மனிதன் ஆயிட்டனடா. பிரேம், இது என்ன சட்டையில கரை? என்ன கரை? காஃபி கரை. எப்ப பட்டுச்சு? என்ன கேள்வி! இன்னைக்கு மூணு தடவை காஃபி சாப்பிட்டிருக்கேன், எப்ப பட்டதுன்னு எனக்கு என்ன தெரியும்? அட்லீஸ்ட் மூணு காஃபி சாப்பிட்டிருக்கீங்க, எந்த காஃபில இந்த கரை பட்டதுன்னு உங்களுக்கு தெரியல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உங்க குடும்பத்துல ஏற்பட்ட அந்த கரையை எப்படி பிரேம் கண்டுபிடிக்க போறீங்க? கண்டுபிடிச்சேன்டா. என் உயிரே போனாலும் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிளாக் ஷீப் யார்? எஜமானன் முந்தி மாதிரி ஊடு கழிக்கிறது இல்ல, உறக்கம் கொள்றது இல்ல, விடிய விடிய ரூம்ல விளக்கு எரியுது, கிட்ட போய் எதைங்களும் கேட்டால் கெட் அவுட்னு பறையுது. என்ற குருவாயூரப்பா, என்ற முதலாளிக்கு எந்த ஆயி? சின்ன குஞ்சு, என்ற பொண்ணு காஞ்சன், பெரிய குஞ்சு. அதோ அப்பா வர்றாரு, அவர்த்தே கேட்போம். அப்பா, ஏப்பா இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? குஞ்சுகளை கோழி அடைக்கிறது மாதிரி எங்களை அடைச்சிட்டு இருந்த நீங்க ஏன் இப்ப வெறுக்கிறீங்க? நீங்க சரியாவே சாப்பிடுது இல்லையாமே. ஏன்பா ஞாயிறு சமையல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்களுக்கு சமைச்சு போடுறேனே. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா பெல்ட்ட கேட்டு அடிங்க, பேசாம மட்டும் இருந்துடாதீங்க டாடி. அப்பா, உங்க மூத்த புள்ள கேக்குறேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்லலன்னா உங்களை விடமாட்டேன். The puzzle is who is the black sheep? Who is the black sheep? அது யார் யார் யார்? Who is the black sheep? அது யார் யார் யார்? Who is the black sheep? அது யார் யார்? யார்?
இந்த மேய்ப்பனை இது யார், இங்கு வெள்ளாட்டு மந்தையில் கருப்பாடு அது யார் யார் யார். இந்த மேய்ப்பனை ஏய்ப்பது யார், இங்கு வெள்ளாட்டு மயில் கருப்பாடு அது யார் யார் யார். இருந்தால் எனக்கில்லை உடன்பாடு அது யார் யார் யார். இறைவா ஏன் இந்த ஏற்பாடு நீ சொல் சொல் சொல். ஏற்பது மறுப்பதும் என் பாடு ஹோயிட்ட பிளாக் ஷீப் அது யார் யார் யார். அவர்கிட்ட ஏதா கொடுத்த
சாயந்திரம் பிரீஃப் கேஸ் திரும்பி வீட்டுக்கு வந்துரு போகுது. இதுக்கு போய் அப்பா ஏன் இப்படி கோச்சுக்கிறாரு? அஜித், அஜித் பிரேம், அந்த லெட்டர் என் பிரீஃப் கேஸ்ல வச்சிருந்தேன். ராமு ஆபீஸ் போற அவசரத்துல அவன் கேஸ்க்கு பதிலா எழுதி எடுத்துட்டு போயிட்டான். அரே பாப்ரே, அந்த லெட்டர் அவன் படிக்கிறதுக்குள்ள அவன்கிட்ட இருந்து அதை வாங்கணும். கமான் அச்சட்டிக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, பிளீஸ் டேக் யூர் சீட். பாஸ் இஸ் பிஸி. பாஸ், பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, மே நோ யுவர் நேம் பிளீஸ்? டெல் ஹிம் ஒன் பைலட் பிரேம்நாத் வாண்ட்ஸ் டு சீ ஹிம். ஐல் டெல் ஹிம். சார், ஒன் பைலட் பிரேம்நாத் வாண்ட்ஸ் டு சீ யூ. ஓகே சார், யூ மே கோ இன் சார். யூ ஆர் நியூலி அப்பாயிண்டட் ஐ சப்போஸ். மேய், வாங்க டாடி. என்ன விஷயம்? நீ என்னுடைய பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு உன்னுடைய பிரீஃப் கேஸ் வச்சுட்டு வந்த, அதை மாத்திட்டு போலான்னு வந்த. அதுக்கே எவ்வளவு தூரம் வந்தீங்க? சாயந்தரம் வீட்டுல மாத்திட்ட போச்சு. நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா ஆபீஸ் ஃபைல் இல்லாம கஷ்டப்படுவியே. ஆமா, சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? அடுத்தவங்க பெட்டியை திறந்து பாக்குறது அநாகரிகம் நினைக்கிறவனா? அதுல சில பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். பத்திரமா இருக்கு, பத்திரமா இருக்குன்னு சொன்னேன். சோ என் பெட்டியை நீ திறந்து பார்த்துட்டேன். ஆமா, என் பெட்டின்னு தெரிஞ்சு எதுக்காக திறந்தேன்? திறந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அது உங்க பெட்டி. டைரக்ட் ஒரு ஃபைல் என் கண்ணில் பட்டது, எடுத்து பார்த்தேன். நீங்க சீக்கிரம் ரிட்டையர் ஆக போறீங்கல்ல ரமு? நீ பார்த்தது ஃபைல மட்டும்தானா இல்ல? மை டியர் டாட், வேண்டாத கேள்விகளை கேட்காம இருந்தா வீணான பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வரேன் டாட். மறுபடியும் ஏன்? பிரியனா? ஆமாம்மா. ஆமா, நீ இன்னைக்கு ஆபீஸுக்கு போல? இல்ல. கஞ்சன் பரவாயில்ல. என்ன, உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, மனசு சரியில்லை. அப்பாவோட மாற்றத்துக்கு என்ன காரணம்னு? ஓ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா, நேத்து ஆபீஸ் போற அவசரத்துல அப்பாவுடைய பெட்டியை மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருந்தது. அதுதான் அவன் மனக்குழப்பத்துக்கு காரணம். அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு? பிரமாணம் ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு ஆபீசருக்கும் வர்றதா? இதுக்கு போய் அப்பா ஏன் அவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? சாப்பிட்டு போடா. ஓனம் பொண்டாட்டி திட்டம், நான் ஊட்கே போய் சாப்பிடுறேன். அஜித் அங்கிள். ஆ பேட்டி, வாங்க. அப்பா நீங்களும் எதை பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் அந்த லெட்டர் விஷயம் தானே? உனக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி பெட்டி? பெரிய என்ன சொல்லிச்சே, அப்பாவோட பெட்டிய அவசரத்துல மாத்தி எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல திறந்தப்போ அந்த லெட்டர் படிச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுச்சான். போய் அப்பா இப்படி வேதனை பண்ணுமா? என்ன பேட்டி, உங்க மூணு குழந்தை தனக்கு பிறக்கல சொன்னீங்க. போப்பா, இனிமே மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் நான் நீ சொல்லிட்டியே. உங்க அம்மா எழுதி வச்ச சீக்கிரட் லெட்டர் உன் தங்கச்சி கிட்ட படிச்சு காட்டலாமா? யோ, நான் கிட்ட சொன்னது இந்த லெட்டர் பத்தி இல்ல, வேற எந்த லெட்டர் பத்தி சொன்னேன்? அப்பா உங்க ரிட்டையர்மெண்ட் லெட்டர் பத்தி தான் சொன்னேன். அததான் தங்கச்சி இப்ப உங்ககிட்ட கேட்க வந்தது. அரே பகவான், அஜித் அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீடா. ஐ எம் வெரி சாரி பிரேம். இப்படி ஒரு லெட்டர் இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு லெட்டர் தான். சரி இது என்ன கொடுமை? எங்க மூணு பேர்ல ஒருத்தர் உங்களுக்கு பொறுக்கலையா? அப்படி அம்மாவே எழுதி வச்சிருக்காங்களா? அண்ணா, இப்பதான் எனக்கு புரியுது என்னாலேயே தாங்க முடியலையே
அப்பாவால எப்படி தாங்கிக்க முடியும்? அதிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அஜித்தங்கள் உங்ககிட்ட வளர்ன மாதிரி அவங்கிட்ட நீ வளர வைக்காத. எனக்கு ரகசியத்தை பெண்களாலதான் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. இல்லன்னா நம்ம மூணு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பிறக்கலங்கிற அந்த பயங்கரமான ரகசியத்தை அம்மா லெட்டர்ல எழுதி பண்ணா. ரகு, நீ போங்க. என்ன சொல்றீங்க? நம்ம மூணு பேர்ல ஒருத்தர் அப்பாவுக்கு பிறக்கலையா? ஆமா, அப்படித்தான் அம்மா எழுதி வச்சிருப்பாங்க. என்ன, நம்ம மூணு பேர்ல அப்பாவுக்கு பிறக்காதுன்னு யாரு நினைக்கிறேன்? வேற யாரு? நான் தான். உங்களுக்கு ஞாபகம் என்ன? அப்பாடிக்கடி சொல்லுவேன், நீங்க ரெண்டு பேரும் சொல்றது தப்பு. கண்ணாடி போட வேண்டிய வயசு தாண்டி கூட அப்பா இன்னும் கண்ணாடி போடாம இருக்காரு. ஆனா நான் தான் கண்டி இல்லாம பிறந்துட்டேன். அப்பாவுக்கு அம்மா செஞ்ச துரோகம் தான் என் கண்ணை பறிச்சிருக்கான். எவன்டா அவன் மரியாதை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறா? ரகு ஐயா வையோ. ரகு, குட் மார்னிங். சௌக்கியமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணா, நீ நல்லா தானே இருந்த? திடீர்னு இந்த கெட்ட பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு? யாரும் திடீர்னு நல்லவனா மாறதில்ல. அதே மாதிரி யாரும் திடீர்னு கெட்டு போறதும் இல்லை. அப்பெல்லாம் அப்பா குழந்தை வெளியே தண்ணி போட்டுட்டு இருந்தேன். இப்ப வயசாயிடுச்சு, உள்ள போடுறேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? வயசாவல? நான் வந்துட்டேன் பெரிய மனுஷன். நான் ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? தெரியல, நான் உங்க பிள்ளை இல்லேனே. நான் உங்க பிள்ளையா இருந்திருந்தா குடிச்சிட்டு வருவனா? குடும்ப கௌரவத்தை மறந்து குடிப்பனா? குடிச்சிட்டு திருத்திருவா அலைவனா? நீ போ, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன டீல் பண்ணீங்களா? மிஸ்டர் பிரேம்நாத், அப்படி நீங்க போறீங்க, பெல்ட் கிட்ட அடிக்க போறீங்களா? இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போட ரேஸ்கல் சொல்ல போறீங்களா? தேவையில்லை, நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போக தயாரா இருக்கிறேன். குட் பை பிரதர் அண்ட் சிஸ்டர், குட் பை. நான் குடித்துக் கொண்டே இருப்பேன், நான் குடித்துக் கொண்டே இருப்பேன். என் குடல் வந்து சாகும் வரை நான் குடித்துக் கொண்டே இருப்பேன். கலர் தண்ணியை விஸ்கி பாட்டில கலந்து வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நாடகம் ஆடுறியா? நான் பழைய நாடகண்டா. ராமோ, அந்த கடுதாசியை பத்தி ஏதாவது அவங்க சொன்னியா? நான் சொல்லல, அவனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பத்தி. கேப்படுவா, போய் சாப்பிட. ஓவர் சொல்லுங்க டாடி. ஓவர். As usual, thank you, Dad.
எல்லாரும் எங்க கேள்வி கான்பரன்ஸா? உங்க சன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? என் சன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? ஏன் பிளேன்ல போறதுக்கு பயமா இருக்குதான். பயமா இருக்குன்னு சொன்னேன்னா? நான் கூட விளையாட்டா தான் கேட்டேன். விமானத்துல போக ஒரு விமானியோட பிள்ளைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களாங்க? வெல் சார், அப்புறம் பாக்குறேன், நான் அவரை விசாரிக்கிறேன். சொல்லிட்டியாமே? ஆமா, பிளேன்ல போறதுக்கே பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களுக்கு ரகுவுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லை. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்னை என் மடியில உட்கார வச்சிருக்க, நம்ம அப்ப நீ கண்ட்ரோல பிடிச்சி இழுக்கிறதுக்காக கைய கைய நீட்டுவேன். அப்ப உன்னை பத்தி நான் நினைப்பேன், யுவர் போர்ன் வித் விங்ஸ். இந்த ஃபேன்ல ஒரு ஒயர் கட் ஆயிருக்கு, இதை இங்க வைக்க கூடாது, உயிர் காபத்துன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? உன்னுடைய உயிரை துச்சமா மதிச்சு என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிற நீயா பிளைன்ல போறதுக்கு பயப்படுற? உண்மையிலே எனக்கு ஷாக் அடிச்சதா நீ நினைச்சியா? பின்ன எனக்கு ஒன்னும் புரியலையே. நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டா உன் மேல எனக்கு வெறுப்பு வருங்கிறதுக்காக நீ எனக்கு ஒரு டெஸ்ட் வச்ச, நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். இனிமே இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்காதே. காலம் வரும்போது உண்மையை நானே தெரிஞ்சுக்கிறேன். போய் வேலையில் தான். வெரி குட் மார்னிங் டியர். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கோவிச்சுக்க மாட்டீங்களே? நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன், சொல்லு. எதிர்பாராம நான் ஒருத்தரை சந்திச்சேன். அவர் கூட மனம் விட்டு பழகிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் ரொம்ப நல்லவருப்பா. அந்த அவருக்கு வயசு என்ன இருக்கும்? 28 கப்பல் கம்பெனி முதல்ல பெரிய கோட்டீஸ்வரர். அவரை நம்ம கோபாலுக்கு அறிமுகப்படுத்தினியா? இல்லப்பா. ஏன்? பராமக்காரப்பா, அவருக்கு தாழ்வ மனப்பான்மை வேற. நான் அந்த பணக்காரோட பழகிறது அவருக்கு பிடிக்கலப்பா. நீ சொல்றத பார்த்தா நீங்க நினைக்கிறது சரிதான்ப்பா. நான் அவரை விரும்புறேன். ஓ, விருப்பத்தை மாத்திக்கிட்டியா? ஏன்ப்பா தப்பா? அப்படின்னா கோபால்? ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா, கோபால நான் கட் பண்ணி விட்டுறேன். தீர்மானம் பண்ணிட்டியா? முடிவே பண்ணிட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் ஒரு காரியம் முத்தி போச்சா? ரெண்டாமா, பெண் பாவம் பொல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பெண் ஆணுக்கு செய்யற துரோகம் இருக்கே, அந்த பாவம் சும்மா விடாது. அதுக்கு நான் என்ன செய்யறது? இப்ப எனக்கும் கோபாலுக்கும் கல்யாணமா நடந்துருச்சு. மனச மாத்திக்க பெண்ணுக்கு உரிமை இல்லையா என்ன? ஆஃப் கோர்ஸ். ஆனா ஒரு பெண் தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சு அந்த ஏழை பையன் மனசொடிச்சு போயிடுவான். உன்னை வச்சு எல்லா பெண்களுமே துரோகம் செய்யறவங்க தான் முடிவு பண்ணிடுவான். நானே ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த கோபால கட் பண்ணி விட்டுறேன். அதனால ஏற்படுற பழி நிலைமையிலேயே போட்டுக்கிறேன். கொஞ்சமையாயிரு. வணக்கம் சார், கூப்பிட்டீங்களாமே? காஞ்சனுடைய நெக்லஸ். நெக்லஸ் எனக்கு சார். எனக்கு தெரியுண்டா, அவ குருட்டு பொண்ணுங்கிற தைரியத்துல அவளுடைய நெக்லஸ் தான் திருடிட்டு போயிருக்க. எங்க வச்சிருக்க காஞ்சன்? என்ன இது? அப்பா, உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நம்ம குடும்பத்துல பழகி நெக்லஸ் திருடிட்டு போயிட்டாமா? சார், சத்தியமா நான் நெக்லஸ் எடுக்கல சார். திருட்டு ராஸ்டியா இருக்குடா. உண்மையை சொல்றியா இல்லை? என் பெல்டால அடிச்சு உன் பட்டைய கழுமா. என்ன
உருவாக்கின கற்பனை பாத்திரம் தான். அப்படியா? காரணத்தை வச்சு சும்மா சோபா மேல இப்படி தட்டுன? ஐயோ, இவ்வளவு ஜோரா ஆக்ட் பண்றான்னு இவங்கிட்ட பாக்குறதையாவே. ஆமா காஞ்சன், இப்படி ஒரு நாடகத்துக்கு என்ன தயார் பண்ணது உங்க அப்பா. என்ன பிரேம், அப்ப முடிச்சு நான் பாக்குறேன், இன்னைக்கு பூரா நீங்க குஷியாவே இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? இதுவரைக்கும் என்ன பிடிச்சு ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு தெரிய போகுது. என் மனைவி கடிதம் சம்பந்தமா அவ ஃப்ரெண்ட் பார்வதி ஸ்ரீபாலாவுக்கு எழுதியிருந்தேன். அவர் நேர்லயே வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றதா பதில் எழுதியிருக்கா. இந்த விஷயத்தை நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே. இவர் ஓட்டவாய யாருட்டாவ உளறி வச்சுன்னா, பார்வதி ஸ்ரீபாலா ஹாங்காங்ல இருந்து பாம்பேக்கு போய் பாம்பேல இருந்து புறப்பட்டு இலங்கைக்கு வரதா எழுதியிருக்காங்க. அரே முருகா, தேங்க்ஸ் பா. நீங்க ஒரு பைலட் ஆபீசர், பிளேன் லேட் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, பிரியாணிங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? யாருக்கு டிராவல் பண்ற பிரியாணிங்களுக்கு? பிரியாணி இல்ல பிரயாணி. எதுவும் நீங்க வாயில நோயில விடுங்க. என்ன அஜித், என் வாழ்நாளிலேயே நான் உணர்ச்சி வசப்பட்டது ரெண்டு நாள். ஒன்னு, மாலினி நான் கல்யாணம் செய்துகிட்டனே அந்த நாள். ரெண்டு, அவளை பத்தின அருவறுப்பான ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறனே இந்த நாள். அஜித், மறுபடி டெலிபோன் பண்ணு. அஜித்யா, இப்ப நான் காரணமே தெரிஞ்சுதா? ஓஹோ, ஏர்போர்ட்ல இருந்து பிளேன் பறப்பட்ட உடனே கீழே விழுந்து பிளேன் நொறுங்கி எரிஞ்சு எல்லா பேசஞ்சரும் சேர்த்து போயிட்டாங்களாம். அதுல சிலோனுக்கு வந்த 3 பேசஞ்சர், ஒன் இஸ் விஜய் சேகர், வைக்கிஸ்ட் மிஸ்ஸஸ் பார்வதி சிரிபாலா. முடிவு தெரிய போற நேரத்துல மோசம் பண்ணிட்டியே. ஒவ்வொரு கத்திய நாளும் முழு பட்டினி கிடந்து ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? விடமாட்டேன், ஒன்ன விடமாட்டேன். மூணு குழந்தைகளுக்காக காவடி தூக்கிட்டு சன்னிதானத்துக்கு வர்றேன், உன் திருவடியிலேயே திருவுழைச்சிட்டு போறேன். நீ தான் முடிவு சொல்லணும். தந்தா கதிர்காம வேலா. வானவரும் மானிடரும் வணங்க வரும் வடிவேலா, மீனமரும் மைவிழியாள் மங்கை வள்ளி மணவாளா, நான் அறியா செய்தி எல்லாம் நீ அறிய கூடுமையா, நீ அறிந்த நிகழ்ச்சியினை நான் அறிய கூறுமையா. முருகையா முருகையா, முருகன் என்னும் திருநாமம் முழங்கும் இடம் கதிர்காமம், குருபரனே சரணம் உந்தன் சேவடி, கோழி குலுங்குதையா நாம் சுமக்கும் காவடி. முருக
சிவனெனும் திருநாமம் முழங்குமிடம் கதிர்காமம் குருபரனே சரணம் உந்தன் சேவடி கோழி கொழுங்குதையா நான் சுமக்கும் காவடி பார்ப்பழுத்தேன் ஆறு முகம் பார்க்க வந்தேன் வேறு முகம் காட்டதொரு பிள்ளையே அது யாரு முகம் பதில் கிடைக்கவில்லையே நூறு முகம் பார்ப்பழுத்தேன் ஆறு முகம் பார்க்க வந்தேன் வேறு முகம் காட்டதொரு பிள்ளையே அது யாரு முகம் பதில் கிடைக்கவில்லையே கத்தும் கடல் பத்தும் மலை மித்தம் கரை முத்தம் எடும் செந்தூ நகர் வந்தே அருகேல கத்தும் கடல் பத்தும் மலை மித்தம் கரை முத்தம் எடும் செந்தூ நகர் வந்தே அருகேல கோழி கொடியோடொரு வடிவேலோடு பதவியிடத்தில் நடமாடிடும் பெருமாள் என உருவாகிய குமரா எங்கள் அமரா செல்வ குமரா ஒரு நெஞ்சம் இருக்கையில் சஞ்சலமே நின்ற வேளை உனை தஞ்சம் என்றான பின் அஞ்சல் என்றே அருள் கஞ்சம் அலர்த்தாளானை வஞ்சமில்லாதொரு நெஞ்சம் இருக்கையில் சஞ்சலமே நின்ற வேளை உனை தஞ்சம் என்றான பின் அஞ்சல் என்றே அருள் கஞ்சம் அலர்த்தாளானை சொந்தமாக வெதுவோ அந்த கோட்டத்துறை தலைவா முருகா, இந்த மூணு சீட்ல என் மூணுந்திகளுடைய பேர் எழுதியிருக்கேன். இப்ப நான் இதுல ஒரு சீட் எடுக்க போறேன், நீ போய் சொல்ல மாட்டேன். அந்த சீட்ல யார் பேர் வருதோ அது என்னுடைய குழந்தை இல்லைன்னு நீ சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன். என்னப்பா சோதனை, இது என்ன சோதனை? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா முருகா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா முருகா? அப்பா, அப்பா, நான் எப்பவுமே உங்க அன்பு மகளா இருக்கணும்னு என் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. God bless you. என்ன எல்லாம் புதுசா இருக்கு? நாளைக்கு உங்க பிறந்த நாள். அம்மா, அதனால இன்னைக்கு என்ன? நாளைக்கு நீங்க எங்க இருக்க போறீங்களோ நான் எங்க இருக்க போறேனோ அதனால இன்னைக்கு இந்த பரிசை கொடுத்துறேன். அப்படியா?
சட்டை லவ்லி எங்க கடையில வாங்கினியா? இது வாங்கினது இல்லப்பா, உங்களுக்குன்னு நானே போட்டது. சின்ன வயசுல நான் தூங்குனதெல்லாம் உங்க மார்புலதான். அந்த மார்புல இந்த சுவற்று எப்பவும் இருக்கணுங்கிறது என் ஆசை. அப்பா ஹாப்பி பர்த்டே. இந்தாங்கப்பா, நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ண அந்த பிரீஃப் கேஸ இப்ப நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். நாளைக்கு தரணும் பாருங்க. நாளைக்கு தானே பர்த்டே, நீ நாளைக்கே கொடுத்துருக்கலாமே. நாளைக்கு நீங்க எங்க இருப்பீங்களோ நான் எங்க இருப்பனோ. ஏண்டா இன்னையோட உனக்கு எனக்கு உறவா இருந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா நீ கொடுத்ததையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் உள்ள எழுதி வச்சிருப்பேன். அதானே பறவைகளுக்கு இறக்க முடிச்சு போச்சு, மறக்க துடிக்க. அப்பா இங்க இருக்கீங்களா? தலை முழுகணுங்கப்பா. ஏப்பா நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகணுங்கப்பா. நாளைக்கு உங்க பிறந்த நாள் ஆச்சே, அந்த நல்ல நாள்ல நானும் கிராண்ட் ப்ரீ காலேஜ்ல கலந்துட்டு போறேன். நானோ அது உயிருக்கே ஆபத்து. தெரியுமா பிரபு, உங்க பிள்ளைங்களே நான் உதவாக்குறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அண்ணனை விட நான் அதிகமா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இந்த பாழும் மூலையின படிப்பு மட்டுமா, வேற எந்த ஒரு நல்ல விஷயமே ஏறலையே. நீங்க பெருமைப்படும்படியா நான் என்ன செஞ்சிட்டேன் டாடி? ஒண்ணும் செய்ய முடியலையே. எல்லாத்திலையும் கலந்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததை தவிர எதுலையுமே எனக்கு வெற்றி கிடைக்கல. I am a total failure. Who says so? I know. என் பலகீனம் எனக்கே தெரியும்பா. அதை மறைக்கத்தான் நான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு அதை மழுப்புறேன். இது என்னுடைய கடைசி முயற்சி டாடி. இதுல நான் ஜெயிக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுது டாடி. தெய்வாதீனமான உயிரோட திரும்பி வந்துட்டேன்னா நிச்சயமா நீங்க திரும்பி வரத்தான் போறீங்க. வரலன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துடும். இல்லப்பா நீங்க வரும்போது உங்க பிரச்சனை தீர்ந்திருக்கும். அப்படி நான் திரும்பி வரும்போது நீங்க எல்லாரும் இந்த இடத்துலதான் இருக்கணும். உங்க அப்பா மேல ஆணை. அப்பா ஐ மீன் உங்க அம்மா மேல ஆணை. பிரேம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? விரட்டிக்கு பாசத்துக்கிடையே கிடந்து வேதனைப்படுற அஜித். அவங்க மூணு பேர்ல ஒருத்தர் என் குழந்தை இல்லை. ஆனா அவங்க மூணு பேர் என்கிட்ட காட்டுற பாசம் சொந்த எது எனது எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அவங்களை பிரியவும் முடியல, பிரிஞ்சு வாழவும் முடியல. எனக்கு ஏற்பட்டிருக்கிறது சாதாரண சோதனை இல்லை அஜித், சத்திய சோதனை. கவலைப்படாதீங்க பிரேம், உங்க குழப்பத்துக்கு பகவான் நல்ல முடிவை கொடுப்பான். ஷூர். எனக்கு நம்ம ஒரே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு சோதனையான நாளா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். God is great. Come on. Maharasena and Ferreira, especially the youth, Raghunath, you are coming.
இந்த கார் ரேஸ்ல நான் இருந்துட்டேன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிடும். அம்மா நான் உங்ககிட்ட வந்துடுறேம்மா. He's the son of our astronaut, pilot, prisoner. I think he's doing very well. He's in the right boat. Come and the car is coming up. Yes, it is passing over stand. I think he's going to be in the right boat. Otherwise, what might happen to the incident? Because we need, they have to be here, racing for many more years, not getting themselves idiot involved in an accident. Appadi na thirumbi varumbodhu inge ellori kai vaadakudadu. Oh my God, yes, yes, come down and fall in. Fool! This is UI. Here is an important message. Captain Premnath, Vimana Nilayathilirundhu Mukkiyamana Arivippu. Vimanam Purappatta Siridhu Nerathil, Payani Uruvan Vedigundu Vaithirupadhaaga Nambathagundha Seithi Kidaithulladhu. Andha Vedigundu எந்த பயணியிடம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆகவே நீங்கள் விமானத்தை நிலையத்துக்கு திருப்பிக் கொண்டு வரவும் தற்காப்புக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொள்ளவும். போகும்போது நிறைய இன்சூர் பண்ணிக்கிட்டே போவார். காரணம், பிளேன் கிராஷ் ஆயிட்டா அவங்க குடும்பத்துக்கு நிறைய பணம் கிடைக்கும். இப்படி ஒரு பைத்தியக்காரன் இருக்கானா? அவனையே பைத்தியக்காரன் சொல்றீங்க? அவன் பெரிய தியாகியா இருக்கலாம் தானே. என்ன எடுத்துங்க, கருங்கல் உடைக்கிற ஃபேக்டரியில நான் இன்ஜினியரா இருக்கேன். ஏராளமான சொத்துக்களை சேர்த்தேன். ஆனா கூடாத சகவாசத்தால இன்னைக்கு என்னுடைய நிலைமை கடன் வாங்கக்கூடிய கட்டத்துல இருக்கு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நான் சொத்துக்களை சேர்த்து பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்காக எந்த வழியிலையாவது நான் பணத்தை ஈட்டணும். இந்த விமானம் மட்டும் விபத்துக்குள்ளானா என் பொண்ணுக்கு இன்சூரன்ஸ் பணம் அப்படியே கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த விமானத்துக்கு பாம் வச்சிருக்கேன். அது ஒரு டைப் பாம். வெளியுள்ள வச்சுட்டியா? இன்னும் 5 நிமிஷத்துல இந்த விமானம் வச்சு தூக்குவா போதும். அதுவும் இல்லையே, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரே சென்னாச்சு. எதிர்பாராத விதமா ஜெயிச்சிட்டப்பா. அப்படியா? அதனால்தான் உயிருக்கு ஆபத்து உண்டாடிச்சு நினைச்சு பயந்து போயிட்டப்பா. வாடா ஃபூல். அப்பா, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. என்னது? இனிமே இந்த விட்டு விட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன சொல்ற நீ? கவலைப்படாதீங்க, இனிமே எங்களால உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்காது. போறோம் டாடி. குட் பை. சும்மா நிக்கிறீங்களே, பிள்ளைங்க போது கூப்பிடுங்க. நன்றி கட்ட இந்த பிள்ளைகளுக்கு பதிலா ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டோம்னாலும் அடிச்சாலும் உதச்சாலும் அது நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்கோம். போகாது, இதுக்கு போகுதா? போகட்டுடா. என்ன கேப்டன் இப்படி சொல்றீங்க? அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்படி என்ன தகராறு? நீங்க விரும்புற கல்யாணத்தை நடத்தி வைக்க மறுக்கிறானா, இல்ல உங்க மூணு பேர்ல தனக்கு பிறக்காத அந்த குழந்தை யாருன்னு தெரியாம விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த பசங்க எழுதுறாங்களா? ஏ
திருமதி பார்வதி சிறிபாலா எங்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? அவங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. தெரியும், பாம்பேக்கு ஷூட்டிங் போற போது சாண்டா குரூஸ் ஏர்போர்ட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் அவங்களை சந்திச்சேன். நீ அவங்களுக்கு எழுதின லெட்டரை பத்தி மாத்திரமில்ல, மற்ற எல்லா விவரங்களையும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இந்த மூணு பேர்ல எனக்கு பிறக்காத குழந்தை யாருன்னு சொன்னாங்க? அவங்க ஏன் சொல்லணும்? எனக்கு தெரியாதா என்ன? அந்த குழந்தை காஞ்சனா. என்ன கேள்வி? என் குழந்தை எனக்கு தெரியாதா? கூட பிறந்த சகோதரோட மேல எனக்கு துரோகப்படுறது உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? துரோகி, சிலைட துரோகி. பிரேம், மை டியரஸ்ட் அண்ட் நியரஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன கை நீட்டி அடிச்சுட்டு இல்ல நீ? பரவாயில்ல, எனக்கு பிறந்த குழந்தைய உன் குழந்தையா நினைச்சு இத்தனை வருஷம் வளர்த்த இல்ல, அதுக்காக நீ என்ன சித்திரவதை செய்தால் நான் பொறுத்துக்கிறேன்டா. என்ன பார்த்து சிநேகிதன் துரோகின்னு சொன்னவர், அதை என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல. மை டியர் ஃப்ரெண்ட் பிரேம், 19 வருஷத்துக்கு முன்னாலே நில கர்ப்பிணியா இருந்த உன் மனைவியை விட்டுட்டு பிளையிங் ட்ரைனிங்காக ஸ்டேட்ஸ்க்கு போனில்ல? அப்ப என் மனைவியும் பூர்ண கர்ப்பமா இருந்தா. உனக்கு ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள், பெண் குழந்தை என்ன உனக்கு தெரியும்? 3வது பெண்ணா பிறக்காதான்ற ஏக்கத்தோடு நீ அமெரிக்காவுக்கு போனே எனக்கு நல்லா தெரியும். உன் மனைவி மாறினையும் என் மனைவியும் ஒரே சமயத்துல ஒரே நர்சிங் ஹோம்ல நான் தான் அட்மிட் பண்ணேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த சந்தோஷத்தை நீ உனக்கு நான் தானே தெரியப்படுத்தினேன், நான் தானே தெரியப்படுத்தினேன். என் பெண் குழந்தைக்காக அமெரிக்காவே விலைக்கு வாங்குறதா நான் சொன்னேன். ஆனா ஆனா அந்த குழந்தை பிறந்த மறுநாளே இறந்து போச்சு. இறந்து போச்சு. ஆமா பிரேம், ஆமா. என் மனைவியும் பிரசவத்திலே ஒரு பெண் குழந்தையை பெத்து போட்டுட்டு இறந்து போயிட்டா. குழந்தை இறந்த செய்தியை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம உன் மனைவி துடிச்சுக்கிட்டு இருந்தா. நடிகனா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா. தாயில்லாத அந்த குழந்தையை எப்படி வளர்க்கறதுன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் டாக்டர் பார்வதி ஸ்ரீபாலா இந்த யோசனையை சொல்றாங்க. பார்வதி ஸ்ரீபாலா ஒரு டாக்டர்? ஆமா, அவங்க தான் ரெண்டு பேருக்குமே பிரசவம் பார்த்தவங்க. தாய் இழந்த குழந்தைய குழந்தை இழந்த தாய்கிட்ட சேர்த்துட்டா ரெண்டு பேருடைய பிரச்சனையுமே தீர்ந்து போகும். இது யாருக்கு தெரிய வேண்டாம் சொன்னாங்க. அந்த யோஜனை சரின்னு பட்டது. என் குழந்தைய என்னுடைய கைகளாலேயே எடுத்து கூட பிறக்காத தங்கச்சி மாலினி பக்கத்துல போட்டனே. நானடா துரோகி சொல்லு, நானா சிநேக துரோகி? இப்ப நீ இவ்வளவு வேதனைப்படுறிய. என்னுடைய மகள் அப்பான்னு கூப்பிட வேண்டியவ பக்கத்து விட்டு பாலு மாமா, பக்கத்து விட்டு பாலு மாமான்னு கூப்பிடும்போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்டா. எத்தனையோ படங்கள்ல யாராருக்கும் அப்பாவா நடிச்சதா, சொந்த மகனுக்கு அப்பாவா வாழ முடியாம போயிட்டாரு.
ஆகாயத்துல பறக்கும் போது மறைவுக்கு எங்க இருக்கு, காத்தழுத்தம் கேக்குன்னு சாதாரணமா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா பூமியில மனிதன் எங்க இருக்கா, தியாக உள்ளம் எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே. நண்பனையும் தெரிஞ்சுக்காமே, மனைவியையும் புரிஞ்சுக்காமே, சந்தனத்தை சகதின்னு நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. பரோ, நீ என்ன மன்னிச்சிட்டதா சொன்னா மட்டும் போதாது. அடியன் அடிடா. அப்பா இது இருக்கமா? நீங்க எங்க அப்பா இல்ல, பக்கத்து வீட்டு பாரு மாமா. எங்க அப்பா எங்க அப்பா? எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம். நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்போ அனுமதியோட என் மகளே என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உங்களை புரிஞ்சு என்னால வாழ முடியாதுப்பா. உங்களை புரிஞ்ச நான் செத்து போயிடுவோம். சொல்றதுக்காக தான்ப்பா நான் ஓடோடி வந்தேன். அதுக்குள்ள இங்க எந்தெந்த மூணு நடந்து போச்சு. பாலு பாலு பாலு, நீ என் சொத்து முழுவதும் வேண்டாம் நீ எடுத்துக்க. அவர்கிட்ட உனக்கு எந்த அதிகாரம் உரிமை கிடையாது. You are right, I have no rights. நீ தான் காஞ்சனுக்கு அப்பா. காஞ்சன், நீ எப்பவும் போல பக்கத்து விட்டு பாலு மாமா, பக்கத்து விட்டு பாலு மாமான்னு என்ன கூப்பிட்டுக்கா, அது போதுமா எனக்கு? தேங்க்ஸ் வெரி மச். இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை ஒரு முக்கியமான ஆளுக்கிட்ட சொல்றேன். கொஞ்சம் பொறுக்க, இதோ வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அப்படியே நிக்கிறீங்க? நீ நிரபராதி, சிரிச்சுக்கிட்டு நிற்கிறேன். நான் குற்றவாளி, தலை குனிஞ்சு நிற்கிறேன். பரிசுத்தமான உன் இதயத்துல கரை ஏற்படுத்தணவனா? தவறு எம்மேலதான். நடந்தது ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தா குடும்பத்துல இந்த குழப்பம் எல்லாம் எனக்கு அமைதி கிடைச்சிருச்சு. நீங்களும் பிள்ளைகளும் நிம்மதியா இருங்க. குட் பை. மாலினி,